வணக்கம் நண்பர்களே, இது உங்களோட பிக்லி. இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்று தர போறது பெஞ்ச் பிரஸ். ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ், ஆனா இதுல பல பேர் தப்பு பண்ணுவீங்க. இதை எப்படி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி கிக் பண்றது, எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு இன்னைக்கு கற்று தரேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கு உங்கள் பெஞ்ச் நிறைய பேர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப திக்காக யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப திக்கான பெஞ்ச் யூஸ் பண்ணால் உங்களோட ஸ்கேப்புலா மூமெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணும்போது உங்களோட பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் லோடு போகாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மாடரேட்டாக ஒரு அடிக்கு கம்மியாக திக்னஸ் இருக்கும்போது இந்த பெஞ்ச் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு படித்த உடனே மெஷர்மெண்ட், உங்கள் ஷோல்டருக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி உங்கள் க்ரிப் இருக்கும்போது உங்களால் மேக்ஸிமம் ப்ரெஸ் பண்ண முடியுது. எவ்வளோக்கு எவ்வளோ நேரோவாக வருதோ க்ரிப்போ உங்கள் ட்ரைசப்ஸில் லோடு விடும். ரொம்ப வைடாக போச்சு அப்படின்னா மெக்கானிக்கலி அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால ரொம்ப லோடு போவாது. ஸோ என்னோட ஷோல்டருக்கு கொஞ்சம் அவுட் சைட் அப்படிங்கிறேன். இஃப் யூ ஆர் டூயிங் பவர் லிஃப்டிங், கம்ப் இல்லாமல் நீங்கள் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் கவுண்ட், இப்படி பிடிச்சா கவுண்ட் இல்லை. பட் அப்படிங்காக செய்கிற மை கம்ஃபர்ட் இஸ் கம்ப்ளஸ் க்ரிப், ஓகேவா? நெக்ஸ்ட் திங், பாரை லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் லோவர் செஸ்ட் லைனில் நிறுத்துங்க. இப்போ என்னோட பாரோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, கோ ஸ்ட்ரெயிட் டவுன் அப், ப்ரீதிங் வைல் யூ கோ டவுன், ப்ரீத் அவுட் வைல் யூ கோ அப். நிறைய பேர் இந்த எக்ஸசைஸில் பண்ணுற முக்கியமான தப்பு என்னென்னா, நான் இப்போ எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டு ஒரு ஆர்க் மூமெண்ட்டில் இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்க் மூமெண்ட் பண்ணும்போது தான் உங்களோட ரொட்டேட்டர் கஃப்பை நிறைய பேர் இன்ஜூர் பண்ணிக்கிறீங்க. ஸோ மெக்கானிக்கலி பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது த பார் கோஸ் ஸ்ட்ரெயிட் அப், ஸ்ட்ரெயிட் டவுன், ஸ்ட்ரெயிட் அப், ஸ்ட்ரெயிட் டவுன். ஸோ இந்த மூமெண்ட் பண்ணும்போது யூ ஆர் சேஃப் அண்ட் உங்கள் செஸ்ட்டை மேக்ஸிமம் ரிக்ரூட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இன்னும் பல பேர் பண்ணுற தப்பு, எல்போஸ் எப்படி ஃப்ளாட்டாக வச்சுப்பாங்க. அது வைக்கும்போது உங்கள் எல்போல லோட் நிறையா வரும். எல்போஸ் பாயிண்ட் அண்ட் டவுன் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ மெக்கானிக்கலி பொசிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட புஷ் டேவோட ஸ்டார்டிங்கில் பெஞ்ச் ப்ரெஸ்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் மேக்ஸிமம் லோடு ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸை 5-10 ரெப் ரேஞ்சில் நான் மெயின்டைன் பண்ணும்போது என்னால் என்னோடய மசிலையும் மேக்ஸிமம் ஸ்டிமுலேட் பண்ண முடியுது, அண்ட் லோடும் நல்லா லிஃப்ட் பண்ண முடியுது. உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி லோடு லிஃப்ட் பண்ணுங்கள். பெஞ்ச் ப்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் என்டையர் அப்பர் பாடி ஆன் அ புஷ் டே. அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இம்மீடியட்டாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. திஸ் இஸ் யோர் பிக்லி, ஓவர் அண்ட் அவுட்.